விருதுநகர் அருகே வில்லிப்பத்திரி கிராமத்தில் புதர் மண்டி கிடக்கும் ரயில்வே சுரங்கப்பாதையை சீரமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வில்லிப்பத்திரி கிராமத்தில் 2019 அமைக்கப்பட்ட ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் முழுமையாக அமைக்கப்படாமல் பாதையிலேயே நிறுத்தப்பட்டதால் இருபுறமும் கரிசல்மண் மீது முட்புதர்கள் அடர்ந்து காட்சியளிக்கின்றன. மேலும் மழைநீர் தேங்குவதால் சேரும் சகதியுமாக சுரங்கப்பாதை காணப்படுகிறது. இதனால் 12 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் அவலத்தால் மாணவ மாணவிகள் கர்ப்பிணிகள் அவதி உறுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் ரயில்வே நிர்வாகம் இணைந்து சுரங்கப்பாதையை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பாதை வந்து நடைபெறாமல் இருக்கிறதுனால பொதுமக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பாலவனத்தில் இருக்குது. இந்த பாலவனத்தம் போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டராவது சுற்றி போகிற சூழ்நிலை இருக்குது. அதனால் வந்து கன்சியூவாக இருக்கிற பெண்கள் வந்து அங்கே தான் நாங்கள் செக்அப் பண்ணிக்கிறோம். அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பங்கள் வந்து வசித்து வர்றாங்க. அந்த ஆரம்ப சுகாதாரத்துக்கு போக முடியாத சூழ்நிலையால் மகப்பேறு நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. மல்லாங்கனார் பள்ளிகளில் தான் நம்ம பிள்ளைங்க படிச்சுக்கிருக்காங்க. இந்த வழியாக தான் வரணும். இது இந்த பாதைகள் வந்து சரியாக இல்லாதனால கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் சுற்றி வந்து அந்த படிப்பை தொடர வேண்டியிருக்கு. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. எங்களுடைய விழுபத்திரி இளைஞர் நற்பணி பண்ணுற கோரிக்கையை அதை வந்து நாங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த பாதை வந்து எங்களுக்கு உரிய முறையில் தற்காலிகமாக இல்லாட்டாலும் ஏதோ ஒரு அமைப்பு மூலமாக எங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கணும்னு நான் பணியுடன் கேட்டுக்கிறேன்.